ஹாய் ஹலோ வெல்கம் குக்கிங் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கோவக்காய் வறுவல் பொதுவாகவே கோவக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்காம வெறும் கோவக்காவை மட்டுமே வச்சு ஒரு ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி இரநூறு கிராம் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் காம்ப கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீல வாக்கில் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தடுசா கட் பண்ணாதீங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் சூடாயிருச்சு இப்போ வெட்டி வச்ச கோவக்காவை அதோட சேர்த்திடலாம் இப்போது இதை நல்லா வதக்கி விடலாம் கோவக்காய் வாங்கும் போதே காயான கோவக்காய் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணாலே தெரியும் நல்லா ஹார்டாக இருக்கிறது இப்போது இந்த கோவக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க நமக்கு கட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும் அடுப்பில் வச்சா சட்டுன்னு ஆயிரும் இது கோவக்கா இப்போ பாதி வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட கால் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு அது வரலி விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆயிரும் பாருங்க நல்லா ஒரு முக்காவாசி வெந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் அடுப்பில் வச்சு இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தா போதும் ரோஸ்ட் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய கோவக்காய் வறுவல் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி